Amma, pa vaasal endu oru shot. Eppadi irukka amma after vendey ki rotti kava video edukrom paakrom illa poitu ipda nee vendirka padichittu naan ipda ona paakran kaalambra poitu ipda nee vendirka adanda mele vanda and maram irukku pathiya naartha marathil endu oru 10 kava vilundirukku adha vilundirukku adanaala adha parichu juice mari pulinjirala I mean ayerkane paavnariya naarthangala potachu seri meevi idha bioenzyme ku andha tholiya use pannuveela elimchanga adala use pandradha citrus fruits alla so andha meevi ikkara andha tholiya waste pannama bioenzyme ku pannalam seri adha procedure already bioenzyme pannirka illaya ama appa theriyum adhu idha panita mera idha tholiya vechi vera enna pannalanu needa adha sollanu alla nama vende indha juice irukilla juice நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல வெச்சிட்டோம்னா நமக்கு நார்த்தங்க சாதம் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி தான் இருக்கு புளிக்கவே இல்ல ஜூஸ் எல்லாம் பத்தி வி டோன்ட் नीड டு worry சரி நம்ம அதுக்கொசர் சாதத்தை பிரசிஞ்சிட்டு அதெல்லாம் வேணா பண்ணிக்கலாம் பிரசிஞ்சிக்கலாம்ன்றேன் சார் டம்ளர் வெச்சிக்கிறே வேணா சாதம் வெச்சி பிரசிஞ்சிக்கலாம் எலுமிச்சம்பழம் அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இத பறிக்கிறேன் பறிச்சதா விழுந்தா கீழ விழுந்து கிடக்கு காத்துலயும் மழையிலயும் ஆமா சரி இந்த கீழே கல்ல நானும் அந்த பக்கத்துல எடுக்கிறேன் நானே ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அம்மாக்கு சூரிய அஸ்தமன நேரம் ரொம்ப அழகா இருக்குல இந்த கதவ சாபா போடுங்க சாக்கிட்டு மறந்தே போயிடுறது இல்ல என்ன போடுதுனே தெரியல அவுட் ஹவுஸ் நாம அப்படி மாருக்கு ரொம்பனா இருக்கு போய் சீக்கிரத்து ஒரு வேலைய முடிச்சிட்டு இப்ப அம்மா அடிச்சிட்டாங்க நான் போய் வாஷ் பண்ண போறேன் கட் பண்ணிக்கிறேன் அப்படியே அப்படிங்க பாத்து சூப்பர் பண்ண வாஷ் பண்ணியாச்சு நல்லா ஆமா வாஷ் பண்ணியாச்சு அது காட்ட முடியல என்ன கேமராமேன் நான் தான் வாஷ் பண்ணிட்டு முடியல சரி ரைட் இப்போ எடுத்துன்னு போலாமா ஹலோ போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வெல்கம் சரி சொல்லல சரி ரைட் இப்போ இது வந்து வாஷ் பண்ணி பொரிச்சு வாஷ் பண்ணி வெச்சிருக்கேன் இது வந்து ஜூஸ் ஆ புளிஞ்சிட்டு வெச்சுக்க போறேன் ஏனா ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பா ஜூஸ் ஆ யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு பிசிஞ்சிக்கலாம் அந்த தோலியை நம்ம கீழ வேண்டாம்னு சொல்லிரோல அந்த நார்த்த தோலி அது வந்து பயோ என்சைம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி ரைட் சோ ஜூஸும் யூஸ் ஆயிடும் பயோ என்சைம்க்கு யூஸ் ஆகும் வேஸ்டேஜ் இருக்கு சில பேர் நினைப்பா என்னடா மரத்தலயும் பிரிச்சு ஜூஸும் என்சைம் போடுறானேன்னு இந்த கொட்டை மட்டும் இதல வடிகட்டி வைப்போம் அவ்வளவுதான் சரி சரி இல்ல இல்ல சில பேர் நினைப்பா என்னடா அது மரத்துல இருந்து மொத்தமா பறிச்சு வந்துட்டு ஜூஸுக்கும் என்சைமுக்குன்றாலே உப்பு நார்த்தங்கா ஊர்காலாம் போட மாட்டாளா அப்படின்னு இப்போ இது இருக்கதே பாப்போம்ப்பா சரி ரைட் இந்த பயோ என்சைமுக்கு வந்து தனியா நீ அது வெச்சுக்கோ அதுப்பா எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க இந்த பயோ என்சைம்ல எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா நீ ஃப்ளோர் கிளீனிங் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்றீங்க நீங்களா அதுக்கு டீப்பா எல்லாருக்கும் ரீச் ஆற மாதிரி சொன்னா புரியும் உங்களுக்கு சரி ரைட் இப்போ வந்து ஜூஸ்க்கு வெட்டற மாதிரி வெட்டிட்டு அதுக்கு அப்புறம் திருப்பி எட்டா வெட்டற மாதிரி இருக்கும். பச ஜூஸ புளிஞ்சு போறேன் பா. அப்ப வெட்டி தெரியா? அப்பற வெட்டி போச்சிட்டா ஈஸியா போய்டும். சரி ரைட். ஜூஸ புளியறேன் பா. எனக்கு அருவாமண தான் சௌரியமா இருக்கா? அருவாமண ஈஸியா இருக்கும் எனக்கு. நல்ல நல்ல எலுமிச்சம்பழம்லாம் நான் நல்ல நார்த்தங்காய் சாரி நல்ல நார்த்தங்காவா எடுத்து புளிஞ்சு விடலாம் முதல்ல. சரி ரைட். இந்த அழுகிய நார்த்தங்காய் என்ன பண்றது? நார்த்தங்காய் போயிடுது மழையில எல்லாம் நம்ம பண்ண முடியாது நார்த்தங்காய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத பயோ என்சைம் யூஸ் பண்ணி. ஃபுல்லாவே. ஆமா ஆமா. வேஸ்டே பண்ண வேண்டாம். சரி ரைட் பாப்போம். வெட்டிட்டு வரையா பார்க்கலாம். புளிய மோய் காட்டலாம். சரி. citrus smell நல்லா இருக்கு. வாசனை சம தூக்கல் இதுவா இருக்கு. ஒரு refresh கொடுக்கும். என்ன பண்ண போற? இது பார் கட் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும். சரி. இந்த கையாலே புளிஞ்சிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸியா வடிகட்டி வடிகட்டி for அந்த சீடை கடைசில பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் அவசரம் இல்ல. சரி. இத பாரு. கையால அப்படியே புளிஞ்சிரலாம். பாரு. நான் நினைச்சேன் நல்லா ஸ்வீஸ் பண்ணி எடுப்பேன்னு. இது என்னடா இது இப்படி பண்ற? ஈஸியா வரும். கிடு 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 முடிஞ்சிரும் வேலை. சரி அந்த ஸ்குவீஸ் பண்ணதே இதுல போடுமா? எலுமிச்சை பழம் அந்த ஆரஞ்சு பழங்களா இவ்ளோ வராது. நார்தங்க ஈஸின்றா. நார்தங்க ஈஸி एक्चुअली வேற ஈஸியா பண்ணு. ஒண்ணுமே இல்ல பா. சூப்பர்ல. இவளா என்ன பண்ணிரலாம் அந்த குழந்தை எல்லாம் இங்க வந்தா கீழ விழுந்ததெல்லாம் அப்படியே கட் பண்ணி ஜூஸ் அப்படியே சாப்பிடுவாங்க. ஜூஸ் ஆது ஊசாது. அது அப்படியே அடுத்து அறுக்கறதே இல்ல. பல்லால கடிக்கிறது. அப்புறம் இந்த இதுல போயிட்டு இங்க ஃபுல்லா ஃபாரஸ்ட் தானே துப்புறது. அப்புறம் அப்படியே உறிஞ்சு குடிச்சிட்டு கொட்டையை துப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். கிராமத்து ஃபீல் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போறான். சரி நாத்தங்கால வாயில புளிச்சு கொட்ட வாயில வைக்க முடியாது. இது நல்ல சமதிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரேட் நாத்தங்கா. எவ்வளவு யூஸ் பண்ண முடியும்? எவ்வளவு சாப்பிட முடியும்? சோ பயோ என்சைம் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்னு தோணுது எனக்கு. இந்த தோலி எல்லாம் எனக்கு ஏக்கனவே ஒரு 40 50 நார்த்தங்காய் ஏக்கனவே உப்பு போட்டு வச்சாச்சு. அதெல்லாம் காட்டல என்ன தேவையில்லைன்னு சொல்லி விட்டு இப்போ பயோ என்சைம் பார்க்கலாமே. பயோ என்சைம் காட்டலாம். இதெல்லாம் தூக்கி போடாம நாட்டு சக்கரையும் இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். எறும்பு வருதுன்னு சொல்லிட்டு வெளில வச்சு அதுக்கு ட்ரம் மட்டும் தயார் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். சரியா? பா ரொம்ப டயரிங்கா இருக்கும் அது புரியறதுக்கு. போறோம் நடக்குது. இந்த வேலைடா நெக்ஸ்ட் வேலை தான். பட் ஆனா யூஸ்புல்லான வொர்க் பயோ என்சைம் பண்ண போறோம்ங்கற சந்தோஷம் இருக்கு. ஜூஸ் வேற வருது. நம்ம வயித்துக்கு ஜூஸ். அப்புறம் பயோ என்சைம் ஆனா ரொம்ப ஒரு புளிப்பு கட்ட புளிப்பு இல்ல நல்லா இருக்கு. சும்மா ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு சக்கரையே வேண்டாம். நான் ப்ளைனரே குடிச்சுறேன். இந்த ஆரஞ்சு பழத்துக்கு ஆனா நம்ம சக்கரை போட்டுல சாப்பிடுறோம். சாப்பிடுறது இல்ல. சரியா இருக்கு. நன்னாவே இருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வடிகட்டிட்டு தண்ணி விட்டா நல்லா இருக்கும் ஜூஸ். சரி அப்புறம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஜூஸை புழிஞ்சாச்சு கண்ணாப்பா. சரி இப்போ இது இதெல்லாம் ஃபுல்லா பயோ என்சைம்க்கு இந்த தோலியை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லு. தோலி எல்லாம் எடுத்தாச்சுப்பா. ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு போ தோலி. இது ஃபுல்லா தோலி. சரி இது அழுகி போயிடுது. சரி அதனால அழுகி போயிடுதுன்னு தூக்கி போட வேண்டாம். இது நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட முடியாது. we can use it for bioenzyme. சரி ரைட். இந்த தோலியோட இத போட்டுட்டோம்னா இது அந்த ப்ரோசீஜருக்கு யூஸ் ஆகும். சரி ரைட். ஆனா இவ்ளோ பல்ஸ்பஸா போடாத. எனக்கு மொத்தமா 4 நாளா வெடிதா. இதுயா? ஆமா. ஏன்னா அப்பதான் எனக்கு பயோஎன்சைம் சீக்கிரமா ஆகும். எல்லாத்தையும் பாதி கட் பண்ணனும். எல்லாம் பாதி வெடிதா. சரி ரைட். ஏன்னா அது அதுவாயிடுது டைஜஷன் ஆயிடும். ஒரு வழியா என்சைம்காக வெட்டி வச்சுட்டேன். அது ஓரமா இருக்கு. என்சைம்க்கு தோலி ஹீட் பண்ணியாச்சு. இப்ப ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி இத இப்ப பாரு வடிகட்டனா அந்த சீட் எல்லாம் மேல தங்கிடும். ஓகே தட்டு ஜூஸ் பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. அது பண்ணி வடிகட்டி ஆமா டைலூட் அழகா வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணா போறோம். கொஞ்சம் வாட்டர் அப்புறம் நாட்டு சக்கரை இல்லனா சக்கரை போட்டு கலந்து நம்ம டியூஷன் வர குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நம்மளும் கொஞ்சம் குடிக்கலாம். சரிப்பா ரைட். கொடுக்கும்போது பார்க்கலாம். இந்த பயோ என்சைம் இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன். ஓகே சின்ன ப்ரிப்ரேஷன் தான். நான் அளவோட வீடியோ எண்டில் காட்டுறேன். சொல்லிடுறேன். சரி சரி எப்படிப்பா உட்காருங்க உட்காருங்க எல்லாம் உட்காந்து தான் குடிக்கணும். உட்காருங்க. உட்காரட்டும். உட்காந்து எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து குடிங்க. உட்காருங்க உட்கார எல்லாம் ஃபஸ்ட்டு உட்காருங்க உட்காந்து ஒடிச்சா போதும் உட்காருங்க போரும் போரும் இப்போ குடிக்க ஆரம்பிக்கலாம் அண்ணா சமையா இருக்கு நானான ரெண்டு பேர் சமைச்சாங்க முடிச்சிட்டா நான் சமையா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோ என்சைம் பண்ண போகிறோம். அப்போ அம்மா வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு அளவெல்லாம் சொல்லிடுறேன். பயோ என்சைம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வேணும். இந்த பெரிய பாத்திரம் வந்து நம்ம செய்ய போகிற அளவை விட 15 மடங்கு பிடிக்கணும். அதாவது என்னென்னா இந்த பாருங்கள், இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாத்திரத்தில் 15 பங்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரமாக இருக்கணும். இதில் நான் இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு 10 டைம்ஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 10 பங்கு தண்ணியை இதில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? எஸ். இதில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம கட் பண்ண நார்த்தங்காய் வேஸ்ட், சிட்ரான் பீல்ஸோட வேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கணும். அதாவது இந்த பாத்திரத்துக்கு 3 டைம்ஸ் இருக்கணும். அந்த 3 டைம்ஸ் இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் சேர்க்க போகிறோம். ஆமாம், இதை சேர்த்துருமா. இதில் இந்த அடுக்கு மாவில் 3 மடங்கு இருக்குது. ஆமாம், அளவு எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்குது, அளவு எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், ரைட்டு. இப்போ வந்து அதில் 1 பங்கு நாட்டு சக்கரை. ஆமாம், 1 பங்கு வந்து நாட்டு சக்கரை. ஆமாம், ம், கொட்டிடு கொட்டிடு. ஆ, 10 அடுக்கு தண்ணி வேணும். ஆமாம் ஆமாம், சொல்கிறேன். இதை ஃபுல்லாக வலிச்சு போட்டுரும். ஆ, அந்த அந்த கரண்டி வச்சு ஒரு வாட்டி கலரிடுமா. நல்லா கலக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் நம்ம வந்து இந்த அளவு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அதாவது இந்த பாத்திரத்தோட அளவு 15 பங்குன்னா 10 பங்கு அளவு தண்ணி ஊற்றினோம். அதுக்கு 3 பங்கு அளவு வந்து சிட்ரஸ் வேஸ்ட் எடுத்துட்டோம். 1 பங்கு நாட்டு சக்கரை போட்டோம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். கரெக்டாமா? ஆ, ரைட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சர் வந்து 30 டேஸ், நல்லா கேளுங்க, ஃபஸ்ட்டு 30 டேஸ், டே 1லேருந்து டே 30 வரைக்கும், ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு திறந்து திறந்து மூடுங்க. ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலரிட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறமா 30 டேஸ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது சொல்கிறேம்மா, நீ தான் கலர போகிற, நான் உன்ட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு டெய்லி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்புறமா 60 டேஸ்க்கு க்ளோஸ் பண்ண ஃபுல்லாக ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னென்னா, நம்ம வந்து பாத்திரம் பெருசாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த 15:10:3:1 சொன்னேன்னா 15 பங்கு பாத்திரத்தோடைய அளவு இருந்துச்சு அப்படின்னா அல்ல, கண்டெய்னர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும், அது வந்து கேஸ் 30 டேஸ்க்கு கேஸ் ரிலீஸ் ஆகும், மீத்தேன் வாயு ரிலீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும், இட்ஸ் ஃப்ளேமபிள். ஸோ நீ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சேன்னா என்ன ஆகும், 2 கண்டிஷன்ஸ். ஒன்று, அது வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2வது வந்து பயங்கரமாக வந்து அது கம்ப்ரஸ் ஆகி அது வந்து வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சான்சஸும் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கூடிய மட்டும் கண்டெய்னர் பெருசாக இருந்தால் பரவாயில்ல. நான் இப்போ 30 பங்கு கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 பங்கு எடுத்தாலும் இதே எஃபெக்ட் ஆகும். போன வாட்டி சேலஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ரீகாந்த் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. சேலஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், நான் சின்ன கண்டெய்னரில் போட்டு பார்த்தேன். வித்தின் 3 டேஸ் இட் பர்ஸ்டட் அவுட். பண்ணி வச்சு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால என்னுடைய பொருளில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற இதை வந்து பெருசாக இருக்கணும். 10 பங்கு தண்ணி, 3 பங்கு வேஸ்ட்டு, 1 பங்கு நாட்டு சக்கரை. இது வந்து சரியான அளவு. 30 நாளைக்கு டெய்லி ஓப்பன் பண்ணி கலரணும். ஆமாம், இது 30 நாள் முடிஞ்சோன்னா ஏர் டைட்டாக மூடிட்டு 60 நாளைக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஆமாம், அதுக்கப்புறம் பயோ என்சைம் ப்ராசஸ் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாமா? ஆமாம், சரி. அல்ல, இது ஒரு 90 டேஸ் ப்ராசஸ்மா. இந்த 90 டேஸ் ப்ராசஸை நம்ம வந்து கலக்கிறது வந்து லைட்டாக ஒரு டைம் லாப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஐ வில் போஸ்ட் இட் ஃபார் தெம் ஆன் யூடியூப் ஆஃப்டர் 90 டேஸ், ஆஃப்டர் 3 மந்த்ஸ். கிளீனிங் நிறையா பண்ணலாம். நான் ஏற்கனவே அதை வச்சு என்னென்ன பண்ணலான்னா, நம்ம வந்து வீடை கிளீன், ஹேர் வாஷ் டு கார் வாஷ், தலைக்கு கூட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. ஹேர் வாஷ் டு கார் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஆமாம், நம்ம வந்து எதுவுமே வந்து கெமிக்கல் வீட்டிலேயே தான் இருக்கோம். நாட்டு சக்கரை மட்டும் தான் வெளில வாங்கியிருக்கோம். தண்ணியும் வந்து வீடு தண்ணி தான். நல்ல தண்ணியா இருக்கணும்ங்கற. ஆமா, வாட்டர் வந்து யூஸ் பண்ற வாட்டர் வந்து இட் should be precautionary. The water should be filtered water. ஓகே, நம்ம குடிக்கிற தண்ணி நாம வந்து இது அந்த எனி filtered water is used யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி வாட்டர் வந்து நல்லது இல்லை. செடிக்கு எல்லாமே இந்த மாதிரி இப்ப வாழைக்கண்ணெல்லாம் வச்சிருக்கோம் பாத்தியா செடிக்கு அதுக்கு அப்புறம் வந்து உரமா யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து இன்ஃபர்டைல் சாயில ஃபர்டிலிட்டி இன்கிரீஸ் பண்ணலாம் பாக்கி இருக்குற ஆமா அது வந்து அந்த கசண்ட அரைச்சிட்டு பாத்ரூம்ல இருக்கிற அந்த லைம் ஸ்கேல் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் சோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இத வந்து நம்ம சொல்லிண்டே போலாம் அதுக்கு ஒரு மணி நேரம் 1 hour வீடியோ வந்து அத 1 hour வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நான் YouTubeல அவர யார் அந்த எனக்கு சொல்லி கொடுத்தவரை வச்சு இன்டர்வியூ போட்டுருக்கேன் அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அத அவங்க வந்து பாத்துக்கட்டோம் அப்போ நம்ம பார்க்க அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் சித்ராராமன் சரி விக்னேஷ் கிச்சன் எஸ் நான் விக்னேஷ் நன்றி வணக்கம்